நீங்க ஒரு விவசாயியா? உங்ககிட்ட சின்ன நிலம் தான் இருக்கா? இல்ல ஒரு பயிர் விளைச்சலை மட்டுமே நம்பி இருக்கீங்களா? அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான துணை விவசாயத்தை பத்தி சொல்ல போறோம். இந்த விவசாய பொருள் உற்பத்தியில உலக அளவுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது என்னன்னு கேக்குறீங்க? அதுதான் பால் பண்ணை. இந்தியாவில் பால் மற்றும் பால் பொருட்கள் சந்தை மதிப்பு 10,52,000 கோடி ரூபாய். ஆனால் நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பால் பொருட்கள் மதிப்பு வெறும் 5,500 கோடி மட்டுமே. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலையும் நமக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. 10 மாடுகள் வளர்த்தா மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். இதில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? லாபகரமான பால் பண்ணை நடத்துவது எப்படி? இதையெல்லாம் யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்கிட்ட கேட்டு அல்லது சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பால் பண்ணை வச்சு நஷ்டம் அடைஞ்சிடாதீங்க. அப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கவலையும் நீங்கள் பட தேவையில்லை. அதுக்கு தான் ஃப்ரீடம் ஆப் டீம் இருக்கு. ஃப்ரீடம் ஆப் டீம் உங்களுக்காக ஆராய்ச்சி பண்ணி பல மாடுகளை வச்சு வெற்றிகரமாக பால் பண்ணை நடத்திட்டு வர 5 விவசாயிகளோட சேர்ந்து ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. துபாயில் இன்ஜினியராக இருந்த நாகராஜ் பை, நோக்கியா நிறுவனத்தில் வேலை பார்த்து மைசூரை சேர்ந்த திலீப், மெக்கானிக்கல் இன்ஜினியரான உடுப்பியை சேர்ந்த சைத்தன்யா, சிவில் இன்ஜினியரான வருண், பெங்களூரை சேர்ந்த அபிலாஷ், இவங்கெல்லாம் பால் பண்ணையில் மாதம் 500,000 ரூபா சம்பாதிச்சிட்டு வராங்க. இவங்க உங்களுக்காக பால் பண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியுமா? பால் பண்ணைக்கு தேவையான மூலதனம், கால்நடைகள் மற்றும் அவற்றின் ஆரோக்கியம், நிலம் தேவை மற்றும் கால்நடை கொட்டகை, கால்நடை தீவனம், தொழில்நுட்ப பயன்பாடு, பால் உற்பத்தி மற்றும் விநியோக மேலாண்மை, கூடுதல் வர்த்தகம் மற்றும் துணை தயாரிப்புகள், அரசு ஆதரவு மற்றும் ஊக்கம், பால் தொழில் மற்றும் தீர்வுகளில் உள்ள சவால்கள், இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக லாபகரமான ஒரு பால் பண்ணை நடத்தலாம். வெற்றிகரமான ஒரு பால் பண்ணை ஆரம்பிக்கணுமா? மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபா மேலே 10 மாடுகளை வச்சு சம்பாதிக்கணுமா? அப்போ உடனடியாக ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அது எப்படா ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க.